திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் குடிமராமத்து பணிகளை கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார். செங்கோடம்பாளையம், வேலாயுதம்பாளையம் மற்றும் வள்ளி இறைச்சல் ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை சார்பாக நடைபெற்று வரும் குடிமராமத்து பணிகளை மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன், அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது பேசிய அமைச்சர், 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆழியாறு வணிநில கூட்டத்தின் வாயிலாக 54 சீரமைப்பு பணிகளும், 4 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருமூர்த்தி கோட்டத்தின் வாயிலாக 45 சீரமைப்பு பணிகளும் நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் கிராமப்புறங்களில் கால்நடை சந்தைகள் நடைபெறும் வகையில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாட்டுச் சந்தைகளை பொறுத்தவரை நகர்ப்புறங்களிலே அந்த சந்தைகள் எல்லாம் இருக்கிறது காரணத்தாலே நகர்ப்புறங்களிலே அதிக அளவு மக்கள் கூடக்கூடாது என்கின்ற ஒரு விதிமுறையை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நாம் வைத்திருக்கின்றோம். ஆகவே நகர்ப்புறங்களை தவிர்த்து கிராமப்புறங்களிலேயே அந்த சந்தைகளை வைப்பதற்கு, அதுக்கு அதிக அளவு கூட்டம் கூடாமல் வைப்பதற்கு ஏதாவது வழிவகைகள் இருந்தால் அது குறித்து பரிசீலனை செய்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கும்.